வெல்கம் டு அஞ்சல் படி சமையல். இங்கே பார்க்க போகிறது பிரெட் ஃப்ரை. இப்போ பார்க்க போகிறது பிரெட் ஃப்ரை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு கேரட்டு, ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு கேரட் எடுத்துருக்கேன். பிரெட்டு வந்து ஒரு பேக்கெட் நான் பண்ணுறேன். இது வந்து கரம் மசாலா, நார்மல் சில்லி பவுடர், உப்பு தேவையான, நெய் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. இது தாளிப்புகளாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போடுறோம், அப்புறம் கேரட் போடுறோம், தக்காளியும் போட்டு மூணுத்தையும் போட்டு வதக்கணும் நல்லாவே. இதுக்கு மசாலாலாம் இது இப்போதே ஃபஸ்ட்டு வதக்கினால அதுக்கப்புறம் மசாலா போடணும். எப்போதும் பிரெட்டு ஃப்ரை பண்ணி மசாலா இது சாஸ் இல்லாமல் நார்மல் மசாலா வச்சு பிரெட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுச்சு. இப்போ வதங்கட்டும். பிரெட்டை வந்து இந்த மாதிரி நான் ஏன் இது செய்யறதுக்கு நான் கட் பண்ணிக்கிற மாதிரி நீட் நீட்டமாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்தூள் இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். வதக்கினா லாஸ்ட்டாக தான் கரம் மசாலா போட போகணும். அது மாதிரி வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அப்போ தான் மசாலா வந்து இறங்கும். இப்போ லேசாக வாட்டர் போடணும். சும்மா தளிச்சு விடுறது, சும்மா தளிச்சு விட்டோம் அப்படி போடும். அந்த பிரெட்டு அமுங்குது. பண்ணிட்டு